சோளம் நல்லா விலை நல்லா வியாபாரம் ஆகல, பிசினஸ்லாம் நின்று போச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டால் சா கடைசியில் விநாயகர் மந்திரம் மட்டும் ஜெபம் பண்ணிங்க போதும், வேறு தேவையில்லை. யாருங்க? விநாயகர் மந்திரம் மட்டும் ஜெபம் பண்ணிங்க போதும், வேறு தேவையில்லை. ஆ, இந்த தனவசி குடுவெல்லாம் ஓகே. நான் சொல்கிறேன், இப்போ நான் போகும்போது சில விஷயம் சொல்லி சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ முடிவு பண்ணிங்க. சரிங்க, சரிங்க, ஓகேங்க. நான் சொல்கிறேன், கடைசியாக பேசிக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது சார். இப்போ தாங்க சொன்னேன், திரும்ப அடுத்தாங்க. இந்த செவினை கோளாறு உள்ளவங்க, உடம்புல ஏவல் உள்ளவங்க, உடம்புல ஆவி ரொம்ப நாளாக ஆவி இருக்கிறவங்க வந்து இந்த பிரண்டை இருக்கு இல்லையா, பிரண்டையை வந்து எடுத்துங்க. காப்பு கட்ட தேவையில்லை, அப்படியே பிரண்டையை பிடிச்சி நிழலில் காய வச்சு தூள் பண்ணி பவுட்ரு வைக்கிங்க. அந்த பவுட்ரை வந்து சாப்பாட்லையோ இல்லை குழம்புலையோ இல்லை வந்து சட்னிலையோ, தக்காளி சட்னி புதினா சட்னி இருந்தால் அதில் சட்னிலையோ கலந்து சாப்பிட்டா உடம்புல இருக்க இந்த தீய சக்தி வந்து விலகிடும். இது வந்து இந்த உடம்பு ரொம்ப நாளாக வந்து பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், அதை வந்து விளக்கணும் அப்படின்னா அந்த இந்த விஷயம் ரொம்ப ஈஸி. இது வந்து ஈஸியான ஃபார்முலா, இது யாருனாலும் பண்ணலாம். பிரண்டை இருக்குல்ல, பிரண்டை, ஸோ பிரண்டை வந்து காய வச்சு அரைச்சிக்கங்க. அரைச்சி தூள் பண்ணி அந்த தூளை வந்து ஒரு ஸ்பூன் அளவு கொடுத்தா போதும். வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை மூணு நாளுக்கு ஒரு டைம் சாப்பாடு கலந்து கொடுத்தா அந்த உடம்புல இருந்து அந்த கெட்ட ஏவல் வந்து நீங்கிடும். சொல்லுங்க சார். என்ன செடி வந்து வீட்டில் வச்சு வளர்த்தமா எதிர்க்க வாசலுக்கு முன்னாடி யம பயம் வராதான் நாட்டு மருந்துகள்ல பிரண்ட உப்பு கிடைக்கும். இந்த பிரண்ட உப்பு, இந்த பிரண்ட உப்பு வந்து நைட்டு தூங்கும் போது ஒரு சிட்டிக்கு வாயில போட்டு படுத்து தூங்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஏவல், உடம்புல இருக்கிற சேவனை கோளாறுகள், வயிற்று இருக்கிற மருந்து எல்லாமே நீங்கிடும். சொல்லுங்க. யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். சிவனாரம்பத்தையெல்லாம் சிலாசத்துக்கு பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சேவனை கோளாறு உடம்புல ஏவல் உள்ளவங்க, சேவனை வச்சு ஒருத்தவங்க பாதிப்பு இருக்குன்னா சிலாசத்து பருப்பம், அதே சிலாசத்து பருப்பம் தான். சிலாசத்து பருப்பம் வந்து விபூதியில் கலந்துக்கணும். விபூதியில் சரிசமமாக கலக்கூடாது. 100 கிராம் விபூதினா 10 கிராம் சிலாசத்து பருப்பம் கலந்தால் போதும். கலந்து டெய்லியும் அந்த விபூதி வந்து ஒரு சிட்டிக்கு நீங்கள் எந்த மந்திரம் சொல்லி கொடுத்தாலும் அந்த மந்திரம் வந்து வேலை செய்யும். அந்த மந்திரம் சொல்லி நீங்கள் உங்களை காளி மந்திரமோ விநாயகர் மந்திரமோ பைரவர் மந்திரமோ சொல்லி உள்ளே சாப்பிட்டீங்கன்னா சிவனை கோளார் உடம்புல இருக்கிறவங்க, ஏவல் உடம்புல உள்ளவங்களுக்கு சரியாயிடும். இந்த முஸ்லீம் மந்திரத்துக்கு இந்த மணி எந்த மணி வச்சு யூஸ் பண்ணலாம் சொன்னீங்க? தஸ்பீஸ் மௌன் சொல்லி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், தனியாக காட்டுறேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க.